வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் கைபர் பக்துங்குவா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கலசா மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்லப்போகும் சொற்கள் தூய தமிழ் சொற்கள் அல்ல, சூத்திர சொற்களாகும். தமிழ் சொற்களில் இம் போன்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவை மிக்கவாறும் பிற மொழி சொற்களில் காண இயலாது. அந்த சூத்திரத்திற்கு இணங்க இரு சொற்களையும் நாம் இப்பொழுது காண்போம். கலசா மொழியில் கிவன் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஜிஐவிஇஎன் கிவன் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் டிட்டா என்பதாகும். டிஐடிஏ டிட்டா எனப்படும் சொல்லில் உள்ள எழுத்துக்களுக்கு ஊடே இன் என்ற எழுத்தை நீங்கள் சொருகி படியுங்கள். அச்சொல்லை நாம் தந்தது என்றே படிக்கலாம். கிவன் என்ற பொருளில் தமிழ் சொல்லில் உள்ள இன் என்ற இடையெழுத்து விடுபட்டு தந்தது எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல்லானது அங்கே டிட்டா என்று இன்றும் வழங்கப்பட்டு வருகிறது, கிவன் என்ற பொருளில். மேலும் டு ஸ்டே இன் ஏ பிளேஸ் ஃபார் எ லாங் டைம் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு கலசா சொல் எனவெனில் டுகிக் என்பதாகும். டிஓ ஹெச்ஓ ஹெச்ஐகே டிஓ ஹெச்ஐகே டுகிக் எனப்படும் சொல்லில் தா கா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ஊடே இன் என்ற எழுத்தை நீங்கள் சொருகி படியுங்கள். டுகிக் எனப்படும் சொல்லை நாம் தங்குக என்றே படிக்கலாம். தங்குக என்றே படிக்கலாம். ஆக தங்கு டு ஸ்டே இன் ஏ பிளேஸ் ஃபார் எ லாங் டைம் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான தமிழ் சொல் தங்கு எனப்படுவது அங்கே இன் எனப்படும் இடையெழுத்து விடுபட்டு டுகுக் எனப்படும் சொல்லாக மாறுபட்ட வடிவத்தில் இன்றும் கலசா மொழியில் வழங்கப்பட்டு வருகிறது. த தமிழ் வேர்ட் ஃபார் கிவன் இஸ் தந்தது. இட் இஸ் தேர் இன் கலசா லாங்குவேஜஸ் டிட்டா. த தமிழ் வேர்ட் ஃபார் டு ஸ்டே இன் ஏ பிளேஸ் ஃபார் எ லாங் டைம் இஸ் தங்கு. இட் இஸ் தேர் இன் கலசா லாங்குவேஜஸ் டுகுக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.